Shankar IAS Academy, number one IAS Academy in India. I am not sure if you are a person. இது எல்லாம் சுத்தி பார்த்தால் இலங்கையில் ஏற்பட்ட அந்த பொருளாதார சீரழிவு நெருக்கடி இருக்குல்ல, அது இங்கே வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் இல்லை. தனித்தனியாக இருக்குது. சொத்து வரி ஏற்றம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது 80 விழுக்காட்டு மக்கள் வாடகை வீடு தான். 80 சிற்றூர்களை விடுங்க, மற்றபடி அந்த வாடகை வந்து நீங்கள் வரியை கூட்டும்போது வாடகை வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுவார், வாடகையை கூட்டுவார். ஏன்னா வரி அவர் கட்டுவதற்கு. அப்போ 7000 ரூபாய்க்கு குடியிருந்தேன்னா 14000 கட்டணும். உங்களுக்கு வரிப்பெருக்கு இருக்குது, எனக்கு வருவாய் பெருக்கு இருக்கா, அதே சம்பளத்தில் தான் வாழணும். அப்போ அத்தியாவசிய பொருள் விலையேற்றம் இந்த மாதிரி இது எல்லாம் பின்னலாடை விலையேற்றம் இப்படி ஒவ்வொன்றா ஆரம்பித்து கடைசியாக சகிக்க முடியாத எதிர்கொள்ள முடியாத புரட்சியாக வந்துடும். அதுதான் இலங்கையில் நடக்குது. அது இங்கே நடக்கும், விரைவில் நடக்கும். நான் என்ன சொல்கிறேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கிட்ட, நீங்கள் ஐயா எடப்பாடி கடிதம் எழுதும்போது கடிதம் எதுக்கு, இன்ஸ்டாகிராம் இமெயில் அது இது நீங்கள் அழைச்சி பேசினாலே பேசுகிறாருன்றீங்க. நேரடியாக பேசலாம், 39 உறுப்பினர் 10 உறுப்பினர் அனுப்பி அவர்கிட்ட நேரம் கேட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை என்னென்னு பாருங்கன்னு சொல்லணும்ல, அப்படி தானே சொல்லணும். அது இன்னும் வந்து போஸ்ட்மேன் வேலையை பார்த்துட்டு கடிதம் போட்டேன், அவர் பதில் கடிதம் போட்டார்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப வேடிக்கை. அது எப்படின்னா ஒரு போர்க்கால நடவடிக்கை துரிதமாக நடக்கிறது, அவசரமாக நடக்குது, உடனடி தீர்வுக்கான இதாக இருக்காது. அதை தான் நான் முதல்வருக்கு வலியுறுத்த நினைக்கிறேன். இது தவிர்க்க முடியாத சூழல் வரும். ஏன்னா நம்ம ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை எப்படி இருக்குது, அதனால் இவ்வளோ பாதிப்பு வரும். ஒவ்வொரு துறையாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையாக குறை சொல்லிகிட்டே வருவாங்க, எங்களுக்கு இது பிரச்சனை. மொத்த பிரச்சனையும் சேரும்போது ஆட்சியாளர்களுக்கு பெரும் பிரச்சனையாக மாறும். வரும் தாள் இருந்தால் எழுதிவீங்க, வரலைன்னா என்னை ஒரு நாள் கேளு, இதேமாரி கேட்பீல்ல, அப்போ கேளு, வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், வரும். நான் சொல்லும்போது எல்லாம் என்ன வெறுப்பு தேவையெல்லாம் பேசிட்டுருக்கேன், பிரதமரே சொல்கிறார்ல பயமாக இருக்குது அப்படின்னு, அவரே சொல்கிறார்ல வரும். பாட்டாளி மாடல் ஆட்சி அமைந்தவனே தமிழகத்தில் பூரண மதிவிலக்கு எடுத்துன்னு வரணும். அன்புமணி ராமதாஸ் சொல்லுங்க, திராவிட மாடல் சொல்கிறேன், பாட்டாளி மாடல் ஆட்சி சொல்கிறாங்க, இந்த மாடல் இது வந்து என்ன மாடலுங்கிறத நான் எப்படி பார்க்குறேன், ஒரு துணி கடைக்கு போனோம்னா ஒரு தலை இல்லாமல் ஒரு பொம்மையை வச்சு பேண்ட் சட்டை போட்டுருப்பான், ஒரு பெண் உருவத்தை போட்டு விட்டுருப்பான், சுடிதார் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சேலையை கட்டி விட்டுருப்பான். அதை பார்த்துட்டு இது மாதிரி வாங்கலாமா, ஒரு மாடல், சல்மான் ஒரு மாடல், ஷாருக்கான் ஒரு மாடல், அமீர்கான் ஒரு மாடல், ஐஸ்வர்யா ராய் ஒரு மாடல். மாடல்னால் இந்த பர்பஸையை போடாதீர்கள், இதை போடுங்கள், இந்த சாம்பை போட்டு குளிக்காதீர்கள், இதை போடுங்கள், இதெல்லாம் ஒரு சாம்பி, அது மாதிரி இது ஒரு மாடல். திராவிட மாடல் எங்கள் ஐயாவுக்கு எதுக்கு, இவருக்கு பாட்டாளி மாடல், நாங்கள் பாட்டாளி ஆட்சின்னு சொல்லிட்டு போண்டிதானே, நாங்கள் வந்து தமிழர் மாடல் தமிழ் மாடல் போடுவோம், எங்களுக்கு எதுக்கு, நாங்கள் பரம்பரையாக அந்த நிலத்தை ஆண்ட பரம்பரை எங்களுக்கு திராவிட மாடல். எப்போ மாடல் அது வெரி ஓல்டு மாடலாக இருக்குது, அங்கே ஓரமாக நிறுத்தி பண்ணுவோம், பழைய அம்பாசிடர் இப்போ 2 கோடிக்கு கார் வச்சுக்கிட்டு போட்டிருக்கா, ரேஞ்ச் ரோவர் அது இதெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கா, இப்போ எதோ வருதுன்றான். இவங்க என்னடான்னா பழைய அம்பாசிடர் ஓட்டிக்கிட்டு இந்த மாடல் இதனால் சிரிச்சிட்டு போண்டிதான். வேற அண்ணாமலையை பார்த்து பயம், அவங்க தலைவரை பார்த்து பயம், அவங்க ஆட்சியை பார்த்து பயம், கட்சியை பார்த்து பயம், என்ன கமலாசை இதில் சொல்லுவார்ல தெனாலியில், ஆமாம் இருட்டால் பயம் அதுன்ற பயம் அது மாதிரி பயம். அவர் சொல்றார் பாருங்க, நான் வந்து என் காலத்தை பின்னோக்கி போனால் நான் வந்து மோடி அவர்கள் வந்து இது வந்து போரே நடக்கவிட்டுருக்க மாட்டாங்க, எனக்கு கூட அதே வரம் இருந்து காலத்தை பின்னோக்கி போகிறதா இருந்தால் குஜராத்தில் முதல்வராக விடாமல் தடுத்து பலாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை நான் காப்பாற்றியிருப்பேன். முதலமைச்சராக போர் நடக்கும்போது குஜராத்தில் இருந்தீங்கல்ல, அப்போ உங்களுடைய குரல் என்ன, கண்டனம் என்ன, சக மனித சாவி சகித்து கொண்டு இருக்க முடியாது, இது எப்படி நடத்துறீங்க, காங்கிரஸும் போர் நடத்துன்னு தெரியும், அப்படி குரல் கொடுத்துருந்தார்னா அந்த பார்வையிருக்கு ஒருவேளை அவர் பிரதமராக இருந்தால் தடுத்துருப்பாருன்னு கூட நம்ம நம்பலாம். இதெல்லாம் எப்படி இருக்கு, ஈழம் அமைப்பதே அண்ணாமலையால் மட்டுமே சாத்தியம்னு சொல்லிட்டு, அதான் எங்கள் அண்ணன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆளாளுக்கு பேசுகிறாங்க.
அண்ணாமலையால் மட்டும் இப்படி சாத்தியம்னா எப்படி சாத்தியம்? முதல்ல நீங்கள் எங்கள் அண்ணனே மகாத்மாங்கிறீங்க, உங்கள் கட்சி தலைமை சொல்லுமா? இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா ஒத்துக்கிறோமா? தீர்மானம் போடுமா? பிரபாகரன் ஒரு மகாத்மான், உலகத்துக்கு முன்னாடி பயங்கரவாதி, பயங்கரவாதி டெரரிஸ்ட்னு பேசுனது யார்? நீங்கள் தானே, நீங்கள் தானே. நீங்கள் திடீர்னு திடீர்னு வந்து நான் என்னால் தான் சார் அமைச்சு கொடுங்க, இந்து ஈழம் அமைப்புங்கிறீங்க, இந்து ஈழம் அமைப்புங்கிறீங்க. எங்கள் அண்ணன் இருக்கும்போது ஏன் இந்து ஈழம்லாம் வார்த்தையே வரல? தமிழை நாங்கள் இந்துவே இல்லைங்கிற அப்புறம் இந்து ஈழம் என்னது சந்து ஈழம்லாம் போயிட்டுருக்கிறீங்க, என்னென்ன ஈழம்? சரி, முதல்ல நாங்கள் இந்துவா? இந்து. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வர்ற எல்லாருக்கும் குடியுரிமைங்கிறீங்க, சீக்கியர், பௌத்தர், சமணர், கிறித்தவர் எல்லாருக்கும் குடியுரிமைன்றீங்க, இந்து எல்லாருக்கும் குடியுரிமைன்றீங்க. 35 ஆண்டுகளாச்சு நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து, எங்களுக்கு ஏன் குடியுரிமை தெரியல? திபெத்தியனுக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவனுக்கு குடியுரிமை கொடுத்து, வணிக வளாகம் கொடுத்து, கல்லூரி கட்டி, பல்லூரி பள்ளிக்கூடம் கட்டி, அவனுக்கு வந்து திரையரங்கு கட்டி கொடுத்து, அவனுக்கு விளையாட்டுத் தொடர் கொடுத்து வசதியாக வாழ வச்சுருக்க நீங்கள் இந்த நாட்டின் வந்து, இந்த நாட்டில் இருக்கிற பூர்வீக குடிகள், எங்கள் இரத்த சொந்தங்கள், எங்களுக்கு ஏன் குடியுரிமை தரல? இப்போ இந்து வர்றவன் செத்து விழுகும்போது நான் இந்துவா தெரியலையா உனக்கு? தெரியலையா? ஆயிரக்கணக்கான என் வழிபாட்டுத் தலங்களை இடித்த போதில் அது இந்து வழிபாட்டுத் தலமா உனக்கு தெரியலையா? இங்கே அகதி முகாமில் இருக்கிற நாளெலாம் இந்துவா தெரியலையா? அப்போ ஏன் நீ குடியுரிமை தரமாக இருக்கிற? கேட்டால் சிவில் வாருங்கிற, இராணுவம் தாக்குதலே நடத்துலைங்கிற, எங்களை கொன்னதெல்லாம் மக்களா வேறு இராணுவமா? இதெல்லாம் வெறுப்பூர்வமாக வராத, எதையாவது பேஸ்ட்டு கூடாது, எழுத்து பேர் ஏதோ சரி பேஸ்ட்டு போட்டும் நம்ம மட்டும் போனால் வேகமாக வெறி கொண்டு பாயும்போது குறுக்க குறுக்க ஓடக்கூடாதுல்ல, அடிபடிச்சத்தான் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. வேற சார், 2024 தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாத யாத்திரை போடுறாங்க, 5 வருஷம் அதையும் கடந்து ஆப்கானிஸ்தான் கூட போட்டோம், இப்படி திரும்பி பாகிஸ்தான் பங்களாதேஷ் கூட போட்டோம். அதனால எங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தலைவர், ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்புங்கிற வந்து கொள்கையை வகுத்துக்காங்க காங்கிரஸ். எப்படி 5 வருடங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி கொள்கையை வகுத்துக்காங்க காங்கிரஸ். சிறப்பாக ஒரு சிறந்த கொள்கை வகுத்து அது மாதிரி செயல்படுங்க. வேற என்ன சொல்லு? காங்கிரஸ் என் கட்சியை பற்றி கேளுங்க, எங்களுடைய கோட்பாடை கேளுங்க. காங்கிரஸ் தலைவரே இல்லையே, தலை இல்லாத முண்ட மாதிரி இருக்குது, அதை போய் எதிர்ப்பிச்சுட்டு. தலைவர் யார் காங்கிரஸ் கட்சியில்? இப்போ ஒரு தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி இருக்கிறார், தேர்தலை எதிர்கொள்கிறார், 2019 தோத்துறார். தோத்தா என்ன சொல்லு? அப்போ தான் ஒரு தலைவன் பேரெழுச்சியாக பெரும் உற்சாகமாக போய் தொண்டர்களை சந்தித்து மக்களை சந்தித்து பேசணும். வென்றால் நான் இருப்பேன், தோற்றா விலகிறேன். வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதாதவன் தலைவனாகவோ வீரனாகவோ எப்படி இருக்க முடியும்? வென்றா தான் நான் இருப்பேன். நான் அடித்தா ஸ்ட்ரைட் ஹீரோ தான், அமெரிக்க மாப்பிள்ளையோ டாக்டரோ இன்ஜினியரோ அதெல்லாம் நான் நடிப்பேன். ஸ்ட்ரைட் ஹீரோ இருந்து போட்டால் ஹீரோ போடுறேங்க, இல்லை நான் நடிக்க மாட்டேங்கன்னா இரு. அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லையே, சொல்லுங்க நீங்க. வேற தமிழராசன் அவர் வந்து எந்த மொழியும் கற்கலாம், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பேசிட்டாரு, அரசியலுக்கான பேச்சா? அதே மாதிரி அவர் அது புதுசு இல்லை, நான் 10 வருஷமா நாங்கள் பேசி வரோம். எம்மொழியும் கற்கலாம், கற்போம் நாங்கள் வாழ்வதற்கு, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ்வதற்கு. உங்களுக்கு புரியுதா? உலகத்தின் எந்த மொழியும் கற்போம் நாங்கள் வாழ்றது, அதுக்காக வாழ்நாள் முழுக்க இங்கிலீஷே படிச்சுக்கிட்டு, வாழ்நாள் முழுக்க இந்தியை படிச்சுட்டு, ஃப்ரெஞ்சே படிச்சுட்டு இருக்க முடியாது. அதுவும் 2 மாதம் 3 மாதத்தில் படி. இப்போ எங்கள் ஊரில், எங்கள் கிராமத்தில் என் உறவினர்கள் இராணுவத்தில் இருக்காங்க, சிறப்பாக இந்தி பேசுவாங்க. இந்தி படிச்சுட்டு இராணுவத்துக்கு போனாங்களா? அங்கே போய் சேர்ந்துட்டு கற்றுக்கிட்டாங்களா? இதுதானே. இப்போ டெல்லியில் இப்போ படிக்கிற என் தம்பிகள், என் கட்சி பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்களே, நான் பேசுகிறத அவங்க மொழிபெயர்க்கிறாங்க, நான் தமிழில் பேசுகிறத இந்தியில் மொழிபெயர்க்கிறாங்க. அந்த ஆற்றல் எப்படி இருந்தது? இங்கிருந்து போய் படிச்சுட்டு போய் எது பண்ணானா கற்றுக்கிற முடியும்? ஒரு மொழியை 6 மாதம் செவர் பூரா எழுதினா 2.5 மாதத்தில் சரளமாக பேச ஆங்கிலம் கற்றுத்தர பேசுறது கற்றுத்தரப்படும்னு 2 மாதத்தில் கற்றுக்கிறத எதுக்கு வாழ்நாள் முழுக்க படிச்சுட்டு கிடக்கிற? எதுக்கு படிக்கிறீங்கன்னு சொல்ல. அண்ணா அவர்கள் சொன்னது தான், பேரறிஞர் அண்ணா அவர்கள், 8வது பிறகு தமிழ், அதுக்கப்புறம் எதை வேணாலும் படிக்கலாம்னா. டேய், எம்ஏ முதுகலை படித்து ஆய்வு படித்து கற்றுக்கிறவனே, பிஹெச்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தவனே வந்து பொருள் தெரியாமல் பொழிப்புரையை தேடிக்கிட்டு இருக்கான். முழுக்க சிலப்பதிகாரம், முழுக்க கம்பராமாயணம், முழுக்க சீவக சிந்தாமணி மணிமேகலை, முழுக்க தமிழ் இலக்கியங்களை படித்த யாராவது இருக்குங்களா? தமிழ் வந்து ஒரு கடல், கரையில் நின்று கடலை வேடிக்கை பார்த்த ஒருத்தன், கால் நனைகிற அளவுக்கு உள்ளே போயிட்டு வந்த ஒருத்தன்,
இந்த ஓரக்கரை வரை நீஞ்சிட்டு வந்தவன் இருக்கேன். இவங்கெல்லாம் தான் இங்கே பெரிய அறிஞர்களாக இருக்குது. கடல் மொத்தத்துக்கு கடந்தவன் இந்த இனத்தில் இன்னும் பிறக்கலை. புரியுதா? சும்மா போட்டுக்கிட்டு ஏதாவது எல்லா குரலுக்கும் பொழிப்பெற தெரியுமா? எல்லாருக்கும் அதை படிக்காமல் சும்மா ஒரு மனப்பாட பாட்டாக பத்து பாட்டை படிச்சுட்டு ஒரு மனப்பாட பாட்டு பத்து மதிப்பெண்களுக்காக படிச்சுக்கிட்டு போகிறது இந்த நிலையில் தாய்மொழி கல்வியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் கமல் என்ன சொல்கிறத நான் ஏற்கிறேன். விரும்பினா எல்லா மொழியும் கற்கலாம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் வீடுகளுக்கு எத்தனை சாளரங்கள் ஜன்னல் இருக்குது அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வச்சுக்கிறீங்க. நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்ளுங்கள் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அது எனக்கு தாய்மொழி தெரியாமல் என் சொந்த மொழி தெரியாமல் எந்த மொழி தெரிஞ்சு எனக்கு என்ன பெருமை வரப்போகுது? அதானே அது அது கஷ்டம். என் பெத்த தாயை பட்டினி போட்டுட்டு நீங்கள் எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு பலனும் வரப்போகிறது இல்லை. இது எந்த மகானும் ஏன் மறுக்க மாட்டான், இதுதான் உண்மை. அப்புறம் வேறு அது நடக்கிறதானே தம்பி, அடிக்கடி சமூக பிரச்சனைகளுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்கு கருத்து சொல்கிறாரு. அதில் வெறுப்படைஞ்ச ஒரு கூட்டம் இருக்குது. அது வந்து இப்போ எனக்கு ஆதரவு என் கூட இருக்கிறாரு, என்னோடய தம்பியாக இருக்கிறாரு, என்னையே பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்குது, என்னோட இருக்கிறனால அவரையும் பிடிக்காத ஒரு கூட்டம் உருவாகிருக்கு. அப்போ கால் அடிபட்டால் ஒரு அதிகபட்ச மனிதாபிமானம் இருக்குல்ல, காயம்பட்டிருக்கிறவன் என்ன பண்ணோம், குணமாகணும்னு சொன்னேன். அது ஒரு ஹியூமன் பீயிங்கு, அது மனித மாண்பு. அதை விட்டுவிட்டு காலில் அடிபட்டுருச்சுன்னு நக்கல் அடிச்சுன்னா நீ அடிபடும்போது நாங்களும் நக்கல் அடிக்கிறதா? அது எங்கள் இனத்தின் மாண்பே கிடையாது, மாண்பே கிடையாது. ராஜபக்சேக்கே நாங்கள் தூக்கு வேணாம்னு கேட்டு போராடணும் தெரியுமா உங்களுக்கு? சர்வதேசத்தில் நிறுத்தி அவனை தூக்கில் போட்டு கொள்றதுக்கு நான் போராடலையா? எனக்கு தனி நாடு வேணும்னு தான் கேட்டு போராடுறேன். எனக்கு வேண்டியது விடுதலை வேணை ஒழியா, ராஜபக்சின் உயிர் இல்லை. என்ன சொல்லி சொல்றீங்க? எங்கள் மாமா சொல்கிறாரு, உதாரணம் பிரபாகரன்ங்கிறது ஒரு உயிர் ஒரு உடல் அப்படி இல்லை, அது உயர்ந்த கோட்பாடு, உயர்ந்த கோட்பாடு. அடிமை தேசியனத்தின் விடுதலை என்கிற மாபெரும் கனவு, அந்த கனவு உயிர்ப்போடு இருக்கிற வரை எங்கள் அண்ணன் உயிரோடு இருக்காருந்தான் அர்த்தம். அந்த அந்த அடிப்படையில் தான் எங்கள் மாமா பேசியிருப்பாங்க. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.